சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து வீடியோ பதிவுகளையும் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட்டில் எமது ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற மூலமாகவோ எம்மிடம் ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது மூன்று பலன்களை பொதுவாக ஜோதிட அன்பர்கள் விரும்பி கேட்பார்கள், விரும்பி படிப்பார்கள். ஒன்று, ஒரு கிரகம் ஒரு ராசியில் அமைந்தால் வரக்கூடிய பலன்கள். இன்னொன்று, ஒரு கிரகம் ஒரு வீட்டில் ஒரு ஸ்தானத்தில் சென்று அமரும்போது வரக்கூடிய பலன்கள். மூன்றாவது, ஒரு வீட்டிற்கு அதிபதி கிரகம் வேறொரு வீட்டில் அமைந்தால் வேறொரு வீட்டில் இருக்க அதனால் வரக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட அன்பர்கள் மிகவும் விரும்புவார். அந்த வகையில் நாம் இந்த மூன்றாவது விஷயம், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இன்னொரு வீட்டில் சென்று அமரும்போது ஏற்படக்கூடிய பலன்களை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் பதிவுகளாக பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம், அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி கிரகம், கர்மஸ்தானத்தின் அதிபதி கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் வேறு வீடுகளில் சென்று அமரும்போது ஏற்படக்கூடிய ஒன்றிலிருந்து பன்னெண்டாவது வீடு வரைக்கும் அந்த கிரகம் அமையும் போது ஏற்படக்கூடிய பலன்களை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்துகிறோம். போன பதிவுகளில் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் லக்னத்தில் அமைந்தால் வரக்கூடிய பலன்கள், பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் இரண்டாம் வீட்டில் அமைந்தால் வரக்கூடிய பலன்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம், பத்தாம் ஸ்தானத்தின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் இருக்க வரக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். பதிவுக்கு செல்லலாம். பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் இருக்க பிறந்தவர்கள் தனது தொழில் சார்ந்த கனவுகளை நனவாக்க கடுமையாக உழைக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள். மேலும் தனது கனவுகளுக்காக சுயமாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் அமைந்த நண்பர்கள் அதே போல தொழிலில் அல்லது வியாபாரத்தில் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் பழக்க வழக்கங்கள் தான் இவர்களை உயர்த்தவோ அல்லது தாழ்த்தவோ செய்யும். எனவே தொழிலில் அல்லது வியாபாரத்தில் இவர்களிடம் இருக்கும் பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கமாக இருந்தது என்றால் அது இவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும். மேலும் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் அன்றைக்கு கிடைக்கும் லாபத்திற்காக போட்டி போடுபவர்களாக இருப்பார்கள். அதனால் எதிர்கால சிந்தனையோடு செயலாற்றக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவாக இவர்களிடம் இருக்கும். சுதந்திரமான சூழலில் வேலைகளை செய்யவும் அல்லது சுதந்திரமான சூழலில் செயல்படவும் ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லது செயல்படக்கூடியவர்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் அமையும் போது, அதே போல ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்ற பேர் ஆர்வம் சிலருக்கு இருக்கலாம். அதை அவர்கள் செயல்படுத்தியும் காட்டுவார்கள். பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் அமையும் போது கம்யூனிகேஷன் என்பது இவர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது இவர்களிடம் பேசுபவர்களும் கண்ணியம் குறையாமல் இவர்களிடம் பேச வேண்டும். அதே போல இவர்களும் மற்றவரிடம் கம்யூனிகேட் பண்ணும்போது, அதாவது பேசும்போது, கண்ணியத்தோடு பேசுவார்கள். இதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுவார்கள். இந்த மாதிரி கருதக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அதே சமயம் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் அமைந்து அந்த மூன்றாம் வீட்டின் அமைந்த கிரகத்தோடு பாப கிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ தொடர்போ ஏற்பட்டு விட்டதென்றால் கண்ணியம் இல்லாமல் பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்வார்கள். இந்த பத்தாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டில் அமைந்து பாப கிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்ணியம் இல்லாமல் பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது கண்ணியம் இல்லாமல் பேசுபவர்களிடம் இவர்களும் கோபத்தோடு அதே போல நடந்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆட்படுவார்கள். அதனால் காரியம் பாதிக்கப்படும், செயல்கள் பாதிக்கப்படும். அடுத்ததாக இந்த பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் அமைந்திருக்கும் போது தனது வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரையும் சார்ந்து இருக்க விரும்பாதவர்களாக இருப்பார்கள். அதே போல மூணாம் வீடு என்பது தைரியஸ்தானம். பத்தாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டில் அமையும் போது மிகவும் துணிச்சலான இயல்புடையவர்களாக இருப்பார்கள். எனவே வியாபாரத்தில் மிகவும் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய ஜாதகத்தின் பலத்தை பொறுத்து அந்த துணிச்சலான நடவடிக்கைகளுக்கு லாபமோ நஷ்டமோ உண்டா. பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் அமையும் போது
இந்த மூன்றாம் வீடு என்பது பத்தாம் வீட்டிலிருந்து எண்ணும் போது ஆறாவது வீடாக உள்ளது. எனவே இந்த வீட்டில் இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகத்தால் உத்தியோகத்தில் ஆரம்ப கட்டத்தில் போராட்டங்கள் ஏற்படலாம், மற்றும் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் அல்லது அவமானங்கள் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் தொழிலில் வரும் போட்டிகளை, இடர்பாடுகளை மற்றும் பொறாமைகளை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி மூன்றாம் வீட்டில் அமைந்த நண்பர்கள். அதேபோல் பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் மூன்றாம் வீட்டில் இருக்க பயணம், தகவல் தொடர்பு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதேபோல் எழுத்து மற்றும் பேச்சு துறைகள், பத்திரிகை துறை, விளையாட்டுத்துறை, ஊடகத்துறை, மத்தியஸ்தத்துறை, அதேபோல் போக்குவரத்து துறை, விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் துறை, சிகிச்சை துறை, அச்சுத்துறை, இசை மற்றும் நடிப்பு சார்ந்த துறை, இது போன்றவை சார்ந்த துறைகளில் ஒன்று இவர்களுக்கு ஏற்ற துறைகளாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெற்றவர்கள். ஆக பத்தாம் வீட்டின் அதிபதி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் அமையும் போது ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இந்த பதிவின் மூலம் சுருக்கமாக பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.